அன்பு நேயர்களே, வணக்கம். நமக்கு செல்வம் வேண்டும். செல்வம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒருவனுக்கு நீண்ட ஆயுள் இருந்தாலும் சரி, அவன் பணங்காசு இல்லாமல் இருந்தால் வெறும் ஆயுளை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு 90-95 வயசு இருக்கும். ஆனால் டெய்லி யார் வீட்லையாவது போயிட்டு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கடன் வாங்குகிற அளவுக்கு தான் அவர் இருக்கிறார். ஆரோக்கியமெல்லாம் இருக்குது, ஆனாலும் பணம் காசு இல்லை. அவமானத்தால் கூனி குறுகி போகிறார். அதனால தான் நாராயணபட்டதிரி நாராயணத்தில் கடைசியில் குருவாயூரப்பன் இடத்துல கேட்கின்ற பொழுது ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம்னு கேட்டார். வெறும் ஆயுள், நீண்ட ஆயுள் இருந்து என்ன பிரயோஜனம்? வெறுமனே கஷ்டம், நாளுக்கு நாள் கஷ்டம்னா எத்தனை ஆயுள் இருந்து என்ன பண்ணுறது? அதனால் அதுவும் ஒரு செல்வம் தான். அந்த செல்வத்தை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் யாருமே இல்லை. ஏன்னா லோகாயுதத்தில் அந்த செல்வம் தேவைப்படுது. ஆனால் எல்லாருக்கும் பணம் கிடச்சிடுச்சா, இருக்குதா எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னா அது எந்த காலத்துலேயும் எல்லாருக்கிட்டையும் இருந்தது கிடையாது. அதுக்கு ஒரு பிராப்தம் வேண்டும். அப்போ அந்த பிராப்தம் இல்லாதவர்கள் என்ன செய்வது? அவர்கள் என்ன பலத்தை, ஏதோ பூர்வ புண்ணிய பலன் சொல்கிறோம், அது இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது, அதை எப்படி சம்பாதிக்கிறது? அதுக்கு வந்து தெய்வ பலத்தைத்தான் நம்ம நம்பி இருக்கணும். நல்ல காரியம் பண்ணுறதுக்கும் பணம் வேணும். இப்போது யாரிடமாவது பணம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பெறலாம் அப்படின்ட்டு சில நேரங்களில் நினைப்போம். வச்சுக்கிட்டு இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான், இல்லாதவனு நிறைய பேர் இருக்கிறான். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தர்றது கிடையாது. சில பேர் தர்றாங்க, சில பேர் தரல. இப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒருவர் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறார், ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னுட்டு நினைக்கிறார். அந்த மாதிரி நிறைய பேர் பள்ளிக்கூடம் அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு நல்ல தனவான், கனவான் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வந்தர்கிட்ட போய் பணம் கேட்கலாம் அப்படின்ட்டு நினச்சார். அப்போ சில பேர் யோசனை சொன்னாங்க, இதை பாருங்கள், நீங்கள் வெறுமனே கேட்டால் அவர் தரமாட்டார், நீங்கள் தான் வந்து பெரிய கவிஞர் ஆயிட்டு அவரை பற்றி 4 நல்ல வார்த்தை வந்து ஒரு பாட்டாக எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட பாடி காமிங்க, அவர் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய பணத்தை தந்து நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறீங்களே அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு உதவுவார். அதுவும் சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் தன்னுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி ஒரு அற்புதமான கவிதை எழுதி அவரை ரொம்ப பாராட்டிட்டார். அதாவது அவருக்கு மேகங்களுக்கு நிகரானவர், கடை 7 வள்ளல்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவரை 8வது வள்ளல் அப்படின்ட்டு சொன்னார். கர்ணனுக்கு தம்பி அப்படின்ட்டு சொன்னார். இவர் கொடுக்கறதுக்குன்னே இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். கொடுத்து கொடுத்து அவருடைய அந்த கரம் சிவந்திருக்கிறது. யாராவது அவரிடத்துல போய் கேட்டால் அவர் மனம் நிரம்புகின்ற வண்ணம், மனம் கோணாத வண்ணம் அள்ளி அள்ளி தருவார். அதனால் அவருக்கு என்னென்ன தோணுச்சோ எல்லாத்தையும் எழுதி அவரிடத்துல கொண்டு போய் அவர் பாடி காமிச்சார். அவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம். ஆனால் அவர் என்ன பண்ணார், கடைசியில் ஏதோ வழி செலவுக்கு காசு தந்துட்டு, இப்போ ரொம்ப பணம் முடையாக இருக்குது, நானே கஷ்டப்பட்டுருக்கிறேன், நீங்கள் ஒரு 1 மாதம் கழித்து வாங்க, ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்ட்டு பார்க்குறேன், அதாவது தர்றதில்லை அப்படிங்கிறத வந்து அவர் நாசுக்காக சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டார். இப்போது இவருக்கு 2 வருத்தம். ஒன்று வந்து போன காரியம் நிறைவேறலையே அப்படின்ட்டு ஒரு வருத்தம். இன்னொரு வருத்தம், இவ்வளோ வசதியோடு இருக்கிறான், பார்த்தாலே நல்லா தெரியுது, ஆனால் எச்சில் கையால் காக்கா ஓட்டாதவனாக இருக்கிறானே, இவனை போய் நம்ம வந்து அவன் இந்திரன் சந்திரன் அப்படியெல்லாம் பாடிட்டோமே, நம்ம தமிழுக்கெல்லாம் அவமானம், இது பாவம் இல்லையா? அதாவது ஒரு கோழை போய் வீரன்னு சொல்கிறது, பணமே தராத ஒரு கஞ்சனை போயிட்டு ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு இல்லையா? இப்படி ஒரு பாவத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறார். அவர் வர்ற வழியில் அவர் வந்து ஒரு பெரியவரை சந்தித்தார். அவரிடத்துல இந்த போன கதையெல்லாம் அவர் சொன்ன உடனே அவர் சிரித்தார். இதை பாருங்கள், நான் ஒருத்தவரை பற்றி சொல்கிறேன். அமுதனார் போல ஒரு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் போனீங்களே, அவங்க வச்சுருக்கிற செல்வமெல்லாம் அவங்களுடைய என்ன இல்லை வாரிட்டு போகிறாங்களா? இப்போ செல்வம் என்கிற அந்த அர்த்தமே என்ன? இன்றைக்கி ஒருத்தவங்ககிட்ட இருக்கோ, அடுத்து செலவு பண்ணி அடுத்து அடுத்தவங்க கைக்கு போயிடும். செல்வமும் செல்வம் அப்படிங்கிறது தானே செல்வத்துக்கு ஒரு அடையாளம். அதாவது மணி என்கிறது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். இவன் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறானே, இந்த செல்வத்தால் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக கேட்குறீங்க, தரலாம் இல்லையா? தரல. இவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்டவனை போய் நீங்கள் இந்திரன் சந்திரன் அப்படியெல்லாம் போய் புகழ்ந்துட்டீங்களே, நீங்கள் யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இவனுக்கும் செல்வம் தந்திருக்கிறார் பாருங்கள், அவர்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள்
ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. அங்கே வந்து நம்முடைய ராமானுஜர் இருக்கிறார். அவர் சொன்னால் பெருமாள் பிராட்டியே கேட்பாங்க. காரணம், ஒரு பங்குனி உத்தரத்தில் பெருமாளும் பிராட்டியும் எப்பா இனிமேல் நீ வச்சுக்கிட்டு உபய விபூதி ஐஸ்வர்யமெல்லாம் இவரிடத்தில் தந்துட்டாங்க. நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளிடமும் பெரிய பிராட்டியாரிடமும் இறைஞ்சுங்கள், ஒரு அஞ்சலி பண்ணால் போதும், அந்த அம்மா எல்லாத்தையும் வாரி வாரி தந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை போயிட்டு அவர் பாடியிருக்கிறீங்களே, இதை தான் அமுதனாரும் அன்னைக்கு பாடினார். அதை கேட்டிங்கன்னா நீங்கள் இவர் மாதிரி பாடுறவங்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னுட்டு தெரியும் அப்படின்ட்டு அந்த பாட்டை சொன்னார். அமுதனாருடைய பாட்டு பாருங்கள். அஞ்சு பைசா தராதவங்கிட்ட போய் நோட்டு புத்தகத்தை நீக்கி நான் நல்ல காரியம் பண்ண போகிறேன்னுட்டு நல்ல காரியம் பண்ணுறவன் கெஞ்ச வேண்டியிருக்கு. நிதியை பொழியும் முகில் என்ன நீசர்தம் வாசல் பற்றி. அவன் வெளியில் உட்கார சொல்கிறான் திண்ணையில், 10 நிமிஷம் உட்காரு ஐயா இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவனை இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு போய் பார்த்து அவன் தர 10 ரூபாய்க்காக நீங்கள் இப்படி பாடலாமா? நிதியை பொழியும் முகில் என்ன நீசர்தம் வாசல் பற்றி துதிகற்று உலகில் துவள்கின்றேன். இனி தூய் நெறி சேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய ராமானுசன் என்னை காத்தனனே. எங்க ராமானுஜர் இருக்கிறார், அவர் என்னை இனிமே காப்பார். இந்த மாதிரி எச்சு கையால் காக்கா ஒட்டாதவங்கிட்ட போய் நின்று அவனை வள்ளலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கோ என் தமிழுக்கோ இல்லை அப்படின்ட்டு அவர் பாடின பாட்டை பார்த்தவொடனே இதுதான் சரியான வழி அப்படின்னு நெஞ்சுக்கிட்டு நேராக போனார். பெரிய பிராட்டியாரனுடைய சன்னதியில் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமி தாயே, நீ வந்து இந்த மாதிரி எச்சிக்கையால் காக்கா ஒட்டாதவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குற, ஆனால் நல்ல காரியம் பண்ணணும்ட்டு நினைக்கிறவனை இது வந்து செல்வத்தில் முடமாக்கி வச்சிருக்கிறியே, இது சரியாக நீ அள்ளி கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு கருணையோடு வேண்டிக்கிட்டு நேராக பெருமாள்கிட்ட வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ராமானுஜர்கிட்ட வந்து ராமானுஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தார். யாரோ ஒருத்தவர் இவருக்கு பதிலாக அவர்கிட்ட வந்து நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறதா கேள்விப்பட்டேன், ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறார். பெருமாள் இப்படி தானே அனுப்பி வைப்பார், அப்படி கேட்டு ஒரு பள்ளிக்கூடம் அவர் கட்டினார் அப்படிங்கிறது வந்து ஒரு கதை. இப்பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பண கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை விளக்கு வைத்து மனம் உருகி வழிபட வேண்டும். வீடு முழுக்க தூபதீபங்கள் போட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒருத்தவர் ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தார், அவர்கிட்ட ஒரே ஒரு ஐடியா தான் சொன்னேன், செவ்வாய் வெள்ளிக்கிழமை வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க, உங்களுக்கு பண கஷ்டம் போயிடும் அப்படின்ட்டு சொன்னால் அதே மாதிரியே அவருக்கு போயிடுச்சு. அது நல்ல எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள், தூய்மை இல்லாத எண்ணத்தில், தூய்மை இல்லாத இடத்துலையும் இருக்க மாட்டா, தூய்மை இல்லாத எண்ணங்கள் உடையவனிடத்துலையும் அந்த திருமகள் இருக்க மாட்டா. அவளை வரவேற்கணும். எப்படி வரவேற்கணும்? செல்வத்தின் சீரிடமே திருமகளின் உறைவிடமே வெள்ளத்தில் துயில்கின்ற வேத பரம்பொருளே அள்ள அள்ள குறையாத அருள் நிதியை தந்தருளி நல்வகையாய் வாழ்ந்திடவே நலம்புரிவாய் நாரணனேன்னுட்டு பெருமாளும் பிராட்டியும் இருக்கும்போது வேண்டிக்கிட்டு தீபாராதனை பண்ணணும். பண்ணும் பொழுது திருமகளே சரணம் தெய்வநிதி தரணம் அருள்முகமே வருக ஆயிரமாய்த்தருக அன்பு கொண்டு வருக ஆறுயிரை காக்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வேண்டிக்கணும். கடைசியாக ஒரு பாட்டு, ஒன்று அற்புதமான பாட்டு இருக்குது. அந்த பாட்டு எப்படி வருது பாருங்க, அந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்க. குந்தல் மலர் மங்கைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வந்தன்னை அப்படின்ட்டு ஆரம்பிக்குது பாருங்க. அதில் கடைசி வரிய பாருங்க. எந்த பெரும் செல்வத்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே, அந்த பாட்டை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். அதில் தேவிகளை வைத்து கொண்டு, அதாவது திருமகளையும் முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைந்தினேங்கிற மாதிரி இந்த திருமகளை முன்னிட்டு கொண்டு நம்மாழ்வார் சரணடைந்த அந்த எம்பெருமான் இருக்கிறாங்க இல்லையா, அந்த எம்பெருமானை வணங்கினால் செல்வத்தராய் பெரும் செல்வத்தராய், பெரும் செல்வம்னா ஒரு செல்வத்தை சரியான முறையில் செலவு பண்ணணும், அது பெருமையாகவும் இருக்கணும், அந்த செல்வத்துக்கு பெருமை. ஒரு நல்ல காரியத்தை பண்ணோம்னா அந்த செல்வத்துக்கு பெருமை, ஒரு கெட்ட காரியம் செல்வத்தை வச்சு கொண்டு பண்ணோம்னா அந்த செல்வத்துக்கு சிறுமை. அதனால் பெரும் செல்வம்ங்கிறது அளவில் மட்டும் மேக்னிடியூட் மட்டும் கிடையாது, பெரும் செல்வம்ங்கிறது பெருமை பெற்ற செல்வம். திருமாலடியார்களை பூசிக்க மாட்டார்களேங்கிறார்,
நல்ல விஷயங்களா அடியார்களை வந்து அவங்க ததி ஆராதனம் பண்ணுறது, பெருமாள் கோயிலுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறது, மற்றவர்களுக்கெல்லாம் உதவுறது, கல்வி பணிக்கு உதவுறது, இப்படி இல்லாதவங்களுக்கு உதவுறது, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவுறது, இப்படி யார் யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ அப்படி உதவுவதற்காகத்தான் உங்களிடத்தில் ஒரு செல்வத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். சொந்தத்துக்கு என்ன பண்ண முடியும், 4 இட்லிக்கு மேலேயா சாப்பிட முடியும்? ஆனால் 40 இட்லிக்கான பணம் இருந்தால் 4 இட்லி நீ சாப்பிட்டு 36 இட்லியை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுங்கிறது தான் சாஸ்திரம். அப்போ கொடுத்தா அந்த பிராட்டி தேடி 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 அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவா. அப்போ இந்த பாட்டை சொல்ல வேண்டிய பாட்டு, ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையிலும் இதை சொன்னால் உங்களுக்கு செல்வத்தை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை, அந்த மகாலட்சுமி தாயாரே உங்களை நோக்கி வந்து விடுவாள்.